காட்டு குச்சி ப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் பாயில் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். டிஃபரெண்டா ஆஃப் பாயில போட்டு அதை எல்லாரும் சாப்பிட போறோம். நம்ம கூட வந்து இந்த காட்டு குச்சிஸ்லாம் இருக்காங்க. நாங்க எல்லாருமே தான் பண்ண போறோம். இந்த காட்டு குச்சிஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு அடுப்பு பத்த வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த அடுப்பு தெரியும் நம்ம காட்டு குச்சி சேனலுக்காகவே பண்ண அடுப்பு. இதுல நிறைய ரெசிபி நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஓகேங்களா. காட்டுப்பூச்சி சொல்ல தாங்க முடியல ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அடுப்பும் பற்ற வச்சுட்டுருக்கோம். ஈவினிங் டைமு இந்த மாதிரி விளையாடிட்டு ஆம்லேட் சேலஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கபா கபான்னு பிடிச்சிச்சு நம்ம அடுப்பு. சீக்கிரமாக பிடிக்குது பாருங்க. சூப்பராக பிடிக்குது கறி. நாலு ஏறி மூணு பேர் உக்காந்து பாரு மூஞ்சலா வெட்டிச்சு இந்த விளையாட்டு பேர் வச்சு நான் என்ன பண்றது ஏறி உட்கார்ந்து எத்தனை பேர் அது சொல்லுங்க. டப்பு டிப்புன்னு வெடிக்குது கறி வெடிக்குது பாருங்க. எங்க அப்பா வந்து அழகா ரோஸ் எல்லாம் வளர்த்துருக்காங்க. டார்க் பிங்க் ரோஸ். அப்புறம் இது என்ன பேர் சித்தப்பா? அது வந்து எலுமிச்சப்பழம். லெமன் புட்டியா காய் விட்டு இருக்கு. வாவ் சூப்பர். அதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க. பிச்சை காய் என்ன ஊஞ்சி தப்பா? நோ என்ன அது வேஸ்ட் ஆயிடும். அது இது பேரு அது பூ. பூ என்ன ஃபார்மிங்லாம் வைப்பாங்க. இந்த பூ பேரு எனக்கு தெரியாது. அவா இது வந்து வந்து பேபி பிங்க். பேபி பிங்க் ரோஸ். ஓகே இது வந்து ஒரு மாரியான ரோஸ். ஒரு மாரியான ரோஸ்லாம் இல்ல. இது வந்து பட் ரோஸ் மாதிரி. இது என்ன ரோஸ் தெரியல. நம்மளுக்கே தெரியல. இது வந்து yellow rose. இது ரொம்ப ஃப்ரெஷிங்கா இருக்கு. பட் இது பன்னீர் ரோஸ் பாப்பா. இது பன்னீர் ரோஸா? இல்ல பாப்பா நீ பன்னீர் இப்படி இல்ல இருக்காது. பன்னீர் இப்படி இருக்காது. இது என்ன பேர் சித்தப்பா? சித்தப்பா இது என்ன பேரு? செம்பருத்தி. செம்பருத்தி இப்ப பாருங்க நல்லா நம்மளுடைய ஸ்டவ் வந்து புடிச்சிச்சு. இப்போ இதல வந்து நம்ம தோசைகளை வச்சுக்கலாம். டேங்க அருண் குமார். இவ்வளோ பெரிய தோசைக்கல் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். பட் பிடிச்சதுன்னா சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள் திக்னஸை பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் ஒரு வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினோம். இப்போ இதுக்கு ஷூட்டிங்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா காயிட்டோம். இது ஃபஸ்ட்டு முன்னாடி நாங்கள் தான் இது பண்ணியிருந்தோம் விளையாடி. உடனே இப்போ பார்த்தா சித்தப்பா எங்களையும் கூப்பிட்டு வேலை செய்ய விட்டாரே. நல்லா காஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஜீப்பா ஃபயர் ஃபயர் வரவே இல்லை. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கல் கரண்டி வச்சு நல்லா பரோட்டா மாஸ்டர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஆஃப் பாயில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் தண்ணி தெளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் பெப்பர் ஆயில். பெரிய டாஸ்க் இதை நம்ம எடுக்கிறது தான். இந்த மாதிரி ஒன்றுன்னா அழகாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஒன்று மட்டும் உடஞ்சிச்சு. இட்ஸ் ஓகே. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். ஆயில் போட்டோம். மொத்தம் வந்து 20 ஆஃப் ஆயில் போட்டிருக்கோம். இதில் வந்து யார் வந்து ஹையஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 ஸ்டார்ட்.
யார் தர போறோம் தெரியல. நான் சொல்ல போனீங்க லாஸ்ட் ஒன். டேய் என்னடா கை காமிங்க அட பாவீங்களா. ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ யார் யார் எத்தனை எத்தனை சாப்பிட்றோம்னு நம்ம பார்க்கலாம். ஐஸ் இப்போ பாருங்க வந்து நம்ம அருண் வந்து எட்டு ஆம்லேட் சாப்பிட்ருக்காரு ஆஃப் பாய். நான் வந்து 7.5 ஆஃப் பாய் சாப்பிட்ருக்கேன். பண்ணி மாதிரி வளர்ந்துருக்கான். ஒட்டக மாதிரி 5 ஆம்லேட் கூட சாப்பிடல. 5 சாப்பிட்டேன். அந்த காட்டு பூச்சி ஒன்று கூட சாப்பிடல. ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டுச்சு. இதில் யார் வின்னு பார்த்தா அருண் தான் வின் பண்ணுறான். மோஸ்ட்லி வந்து ஃபிட்டாக இருந்தால் அருண் தான் வின் பண்ணுறான். ஆனால் அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணுறான்னு கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.